அதுல நீங்க நாம் எடுத்திருக்கிற தலைப்பு அவனுக்கு பிடித்த அலங்காரம். ஐயா லோகநாதன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த இதுக்கான இன்ஸ்பிரேஷன் கந்தர் அலங்காரம். நாம கடவுளுக்கு நிறைய அலங்காரம் செய்யணும். இப்போ சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியன்னு பேர், திருமாலுக்கு அலங்கார பிரியன்னு பேர். இது ஏன் இப்படி வைத்தார்கள்னா, சிவபெருமான் பெருமாளும் லிங்க திருமேனியா இருப்பார், அதுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்ணாலும் தாங்கும். பெருமாள் பெரும்பாலும் சுதை திருமேனியா இருப்பார், அதுக்கு அபிஷேகத்தை விட அலங்காரம் தான் நல்லா இருக்கும். அதனாலதான் சிவபெருமானுடைய திருவருளாலும் திருமாலனுடைய திருவருளாலும் அவதாரம் எடுத்த ஐயப்ப சாமி அலங்கார பிரியனாகவும் இருக்கிறார், அபிஷேக பிரியனாகவும் இருக்கிறார். அந்த ரெண்டு அம்சங்களும் அவருக்குள்ள அடக்கம். ஒரு வகையிலே அவர் அலங்கார பிரியர், இன்னொரு வகையிலே அபிஷேக பிரியர். இப்போ கடவுளை பார்த்து அவர் அலங்கார பிரியர், அவர் அபிஷேக பிரியர்னா அவருக்கு அதில் பிரியம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு அலங்காரம் செய்து பார்ப்பதில் அடியார்களுக்கு பிரியம், அவருக்கு அபிஷேகம் செய்து பார்ப்பதிலே அடியார்களுக்கு பிரியம். நம்ம பிரியத்தை அவர் மேலே ஏற்றி சொல்லும். இது எப்படின்னா, வீட்டில் சாப்பிட்ற போது கூட ஒரு விருந்தாளி இருப்பார், நமக்கு என்ன வேணுமோ அவருக்குன்னு கேட்போம். சாருக்கு ஒரு லட்டு கூட வை அப்படிம்போம், அவர் வேண்டாம் வேண்டாம் பார் அப்படி சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில் தான் நாமே சொல்கிறோம், ஒரு லட்டு சேர்த்து வை அப்படின்ட்டு. சரி வீணாக்க வேண்டாம் இங்கே போடு அப்படின்ட்டு சொல்லிடுவோம். இதே மாதிரி தான் நம்முடைய ஆசையை கடவுள் மேலே ஏற்றி சொல்ல ஆரம்பித்தோம். அவருக்கு அபிஷேகம்னா பிடிக்கும், இவருக்கு அலங்காரம்னா பிடிக்கும். உள்ளபடியே கடவுளுக்கு பிடித்த அலங்காரம் எது என்று நாம் பார்த்தால், அதற்கு அருணகிரிநாத சாமிகள் நிறைய பதில் சொல்லுகிறார். இந்த கந்தர் அலங்காரத்துக்குரிய தனி சிறப்பு என்னென்னா, இந்த உலகத்தில் வாழுகிற போது எப்படி நடந்து கொண்டால் இறைவனுக்கு நாம் உகந்தவர்கள் ஆவோம் என்கிற ரகசியங்களை அவர் அதில் சொல்லுகிறார். விநாயக வழிபாட்டில் கந்தர் அலங்காரம் தொடங்குது. திருவண்ணாமலை கோபுரத்தில் வடக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை அருணகிரிநாத சாமி பாடுறார். அடல்லருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன், வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன் சர்க்கரை மொக்கியகை கட தட கும்ப கலிற்றுக்கு இளைய கலிற்றினையே. நாம கடவுளுக்கு பிரியமானதுன்னு செய்யறது பூரா நமக்கு நாமே செய்து கொள்வது. நீங்க பிள்ளையார்கிட்ட போய் தலையை இப்படி குட்டி கொள்ளுகிறோம், ஏன் குட்டுறோம்? நம்ம தலையில குட்டிக்கிட்டா பிள்ளையாருக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணுமில்லை. இங்கே குட்டுகிற போது இடது பக்க மூளை வலது பக்க மூளை ரெண்டு சுறுசுறுப்பாகுது. நாம புத்திசாலியா இருப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை பிள்ளையார் சன்னதியில செய்யறோம். இன்றைக்கு கண்டுபிடிக்கிறார்கள் அக்குபஞ்சர்ல, இந்த காது மடல்களை இழுத்து விடுகிற போது உங்களுக்கு மூளை இன்னும் சுறுசுறுப்பாகுதுன்னு. நம்ம பர்மனண்டா அதுக்கு கடுக்கன் போட்டோம், பிள்ளையார் முன்னால காதை பிடித்து தோப்புக்கரணம் போடு என்று கற்றுக் கொடுத்தார்கள். எதையுமே கடவுள் பெயரால் செய்ய சொன்னா நம்ம சந்தோஷமா செய்வோம். அதனால்தான் அருணகிரிநாதர் அந்த சைக்காலஜியை ரொம்ப அழகா எடுத்துக்கிறார். அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். யாரை கண்டு கொண்டேன்? வருவார் தலையில் தடபடனப்படு குட்டுடன், ஏன்னா நல்ல பேர் வலிக்காம குட்டுவாங்க, அப்படி குட்டக்கூடாதான், தடபடனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கியகை கட தட கும்ப கலிற்றுக்கு இளைய கலிற்றினையே என்று கந்தர் அலங்காரத்தை தொடங்குகிறார். அதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு இங்கே கோயிலுக்குள்ளே வந்தபோது இந்த அரங்காவலர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு 4500 பேர் இந்த இடத்திலே சாப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு. 4500 பேர் ஒரு இடத்திலே அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்றால், அந்த இடம் அவருடைய வயிறு நிறைந்த இடம். வயிறு நிறைந்த இடம்னா மனது நிறைந்த இடம், மனது நிறைந்த இடம்னா அது தெய்வம் குடிகொள்ளுகிற இடம். அப்ப இறைவனுடைய சன்னிதானத்தில் செய்யப்படுகிற அத்தனை தானங்களுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. இப்ப இன்னைக்கு இங்க வந்து சாப்பிட்டு போன 4500 பேரையும் கூப்பிட்டு யார் உங்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் செஞ்சதுன்னு கேட்டா தலைவர் பேரை சொல்லுவார்களா, செயலாளர் பேரை சொல்லுவாங்களா,
துணை தலைவர் பேரை சொல்லுவாங்களா? ஐயப்பன் கோயிலில் சாப்பாடு போட்டாங்க, இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் அருணகிரிநாதர் சொல்றது. அவர் சொல்றார், உங்ககிட்ட பணமே இல்லைன்னு வச்சுக்க, வீட்டில் சாப்பாடே இல்லை, இவ்வளவு நொய் தான் இருக்குன்னு வச்சுக்க, அந்த நொய்யை நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அதில் பாதியை அடுத்தவங்களுக்கு கொடு. கொடுக்கிற போது நான் கொடுத்தேன்னு கொடுக்காத, முருகன் கொடுக்க சொன்னான்னு கொடு அப்படின்னார். இதில் நான் கொடுத்தா என்ன, முருகர் கொடுத்தா என்ன? என்னாச்சு, வானுலகத்தில் கந்தர்வர்கள்லாம் அப்படி பறந்து போனார்கள். பறந்து போன போது ஒரு கிழக்குரல், தீனமா ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறின ஒரு குரல் கேட்டது. குனிந்து பார்த்தா நரகத்தில் அந்த கிழ உயிரை நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த கந்தர்வருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அவர்கிட்ட போய் கேட்டார், என்ன ஆச்சு, ஏன் இந்த உயிரை இப்படி படாத பாடு படுத்துறீங்க? உங்களுக்கு தெரியுமா, பூமியில் இருந்த வரைக்கும் இது எந்த நல்ல காரியமும் பண்ணதே கிடையாது. 97 வயசு வரைக்கும் இந்த அம்மா இருந்திருக்கு, ஒரு நல்ல காரியம் கூட பண்ணது கிடையாது. கந்தர்வர் பார்த்தார், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தா அதை வச்சு இந்த அம்மாவுக்கு ஜாமீன் கொடுப்பீங்களான்னு கேட்டார். அங்கிருந்து விடுவித்து கூட்டிட்டு போகணும், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தா போருமா, அது போதும். அந்த பாட்டிக்கிட்ட இந்த கந்தர்வர் பேட்டி எடுத்தார், என் பாட்டி வாழ்க்கையில் ஏதாவது நல்ல காரியம்னு பண்ணியிருக்கியான், அது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாதுன்னு இருந்துச்சு அந்த பாட்டி. இல்லை, நல்லா யோசிச்சுப்பார், 97 வருஷம் இருந்திருக்க, உன்னையும் அறியாமல் ஏதாவது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, யோசிச்சுப்பார். பாட்டி தீர யோசிச்சுட்டு சொன்னுச்சு, ஒரு முறை நான் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிற போது தாராபுரத்தில் பஸ்ஸு நின்றுச்சு, வயிறு பசிச்சுது, கையில் இருந்த பையை எடுத்து வாழைப்பழத்தை சாப்பிட்டேன், பாதி வாழைப்பழம் அழுகி இருந்தது, அதை ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டேன்னு. அது வாழ்க்கையில் செஞ்ச ஒரே தர்ம காரியம், அழுகி போனால் பாதி வாழைப்பழத்தை பிச்சைக்காரனுக்கு போட்டது, ஜாமீனில் எடுக்க இது போதும்ட்டார் கந்தர்வர். கண்மூடி தியானம் பண்ணார், அந்த வாழைப்பழம் கையில் வந்தது, இதை வச்சு இதுதான் நீ தானமாக போட்டதுன்னார். ஆமான்னு, கவலைப்படாத, இதை வச்சு உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுறேன், நீ என் காலை பிடிச்சிக்கோ போயிடலாம். காலை பிடிச்சிக்கிச்சு பாட்டி. கந்தர்வர் மேலே எழ அந்த காலை பிடிச்ச பாட்டியும் மேலே போகுது. கீழே குனிஞ்சு பார்த்தா நரகத்துலேருந்து ஒரு 10 பையன் இந்த பாட்டி காலை பிடிச்சிட்டு புறப்பட்டான். அவனுக்கு எப்படி அந்த ஐடியா வந்துச்சு நீங்கள் யோசிக்கலாம். சில ரசிகர் மன்ற ஆட்கள்லாம் அங்கே போயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அப்படி கிளம்பிட்டாங்க. பாட்டி சொல்லிச்சு, காலை விடு அப்படின்னு. விடமாட்டேன் பாட்டி, நீ போகிற நாங்கள் கூட வரோம், உனக்கு என்ன நஷ்டம், அதெல்லாம் முடியாது, காலை விடுன்றது. ஏன் விடணும்னு கேட்டது அந்த பாட்டி சொல்லிச்சு, வேற ஒரு காரணமும் இல்லை, அது என்னுடைய பழம், என்னுடைய பழத்திலே தான் நான் இப்போ மேலே போய்கொண்டிருக்கிறேன், நீ என் காலை விடு, ஏன் புண்ணியத்தில் நீ மேலே வரக்கூடாதுன்னு. கந்தர்வர் குனிந்து பார்த்து கேட்டார், ஏ பாட்டி நீ என்ன சொன்ன, அது ஏன் பழம்னு சொன்னேன். பணத்தோடு சேர்த்து மறுபடியும் பாட்டியை நரகத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும். என்ன காரணம், கொடுத்து 30 வருஷம் ஆன பிறகு கூட அது என்னுடையதுங்கிற என்ன, அந்த பாட்டியை விட்டு போகலை. இன்னைக்கு கூட பாருங்க, ரோட்டோரமாக பேக்கரியில் நம்ம செலவில் ஒருத்தர் டீ குடிப்பார், அப்போ ஒரு ஃபோர்டு கார் அந்த பக்கமாக போகும், நம்ம வண்டி தான் அப்படிம்பார். என்னங்க நம்ம வண்டிங்கிறீங்க, ரோட்டில் நிற்கிறீங்களே, அதை விற்று ஒரு 3 வருஷம் ஆச்சும்பார். வித்து 3 வருஷம் ஆனப்புறம் கூட அது நம்ம வண்டிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அதனால்தான் அருணகிரிநாத சாமி சொன்னார், உன் வீட்டிலே எதுவும் இல்லை, வெறும் நொய் தான் இருக்கிறது என்றால் அதில் பாதி கொடுத்தாலும் நான் கொடுத்தேன் என்று கொடுக்காதே. வையில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வறிஞர்க்கு என்றும் நொய்யில் பிளவு அளவேனும் பகிர்மின்கள். அது என்ன சொல்லி கொடுக்கணும், வையில் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி. அப்போ ஒருத்தர் கேட்டார் அருணகிரிநாதர்கிட்ட, ஏன் சாமி நான் தானே கொடுக்குறேன், என் பேரை சொல்லி கொடுத்தா என்ன தப்பு, என்னுடைய பணத்தில் இருந்தாலும் கொடுக்குறேன். அவர் சொன்னார், உன்னுடைய பணம் காசெல்லாம் பூமியில் இருக்கிற வரைக்கும் சரி, அங்கே உதவாதுன்னார். எங்கே உதவாதுன்னா, அவன் நம்மளை மாதிரி ஒரு ஆள், எங்கே உதவாதுங்கிறீங்க,
ஒரு காட்சியை காமிச்சார் அருணகிரிநாதர். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஒரு கோடைக்காலம் பழனி மலை, ஒருத்தர் படியில் ஏறி மேலே போயிட்டு இருக்கார், வெயில் தாங்கலை, நிழலுக்கு எங்கேயாவது ஒதுங்கலாம்னு அவருக்கு ஆசை வருது. எங்கடா ஒதுங்கிறதுன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய மண்டபம் கட்டி வச்சிருக்கு. அந்த மண்டபத்தில் ஒதுங்கலாம்னு போகிறாரு, பக்கத்தில் போனால் பகீருங்குது. என்ன காரணம்? அவரோட பங்காளி கட்டி வச்சிருக்கிற மண்டபம். ஸ்நான பிராப்தியே வேணாம் அவங்க கூட முடிவு பண்ணோம், அவங்க கட்டின மண்டபத்தில் போய் நாம் ஒதுங்கிறதாவதுன்னு தாண்டி போனார். அடுத்த மண்டபம் வந்தது, இதில் ஒதுங்கலாம்னு போனால் அவன் பழைய பார்ட்னர் கட்டியிருக்கான், அதுக்கு பங்காளியே எவ்வளவோ தேவலாம் பழைய பார்ட்னருக்கு, இங்கே நமக்கு ஒத்தே வராதுன்னு இன்னும் தாண்டி போனாராம். இப்படி ஒவ்வொரு மண்டபமாக பார்த்தா வேண்டாதவனாக கட்டியிருக்கான். எங்கே ஒதுங்கிறதுன்னு யோசிச்சாராம், கீழே பார்த்தாராம், அவரோட நிழல் பெருசாக விழுந்துதான். அப்போ சொன்னார், ஹே நான் எதுக்கு ஊரில் இருக்கிறவங்க கட்டின மண்டபத்தை நிழல்லாம் ஒதுங்கணும், என் நிழலே பூமியில் இருக்குது, இதில் போய் நான் ஒதுங்குறேன்னு பக்கத்தில் பக்கத்தில் போனால் நிழல் தள்ளி தள்ளி போகுதான். அருணகிரிநாதர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டேய் உன் கையில் இருக்கிற பணம் எப்படி தெரியுமாடா, ஒன்று தான் ஓ உடம்புனுடைய நிழல் தான், அது உனக்கே ஒதுங்க இடம் கொடுக்காது, அதே மாதிரி ஓம் பணம் தான் மேலே போக உனக்கு உதவாதுன்னாராம். வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞருக்கு என்றும் நொய்யில் பிளவு அளவேனும் பகிர்மின்கள், உங்களுக்கு இங்கன் வெயிலுக்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறும் நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கு என்று சொன்னார். அப்ப எவ்வளவுதான் பொருள் சேர்த்து வைத்திருந்தாலும் இது என்னுடையது அல்ல என்கிற சமநிலை யாருக்கு வருகிறதோ அந்த மனதில் எழுகிற அன்புதான் அவனுக்கு பிடித்த அலங்காரம்.